வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கல்விசார் நடவடிக்கைகள் அனைத்தும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தம். தங்காலையில் உள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் கார்ல்டன் இல்லம் ஆர்ப்பாட்டக்காரர்களால் முற்றுகை. நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்க முன்வருமாறு சகல கட்சிகளுக்கும் ஜனாதிபதி அழைப்பு. ஜனக பண்டார தென்னகோன், ரமேஷ் பத்திரன, ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் ஆகியோரின் வீடுகளும் முற்றுகை. அத்தியாவசியப் பொருட்களின் விலை அதிகரிப்பு, தட்டுப்பாடு மற்றும் பொருளாதார நெருக்கடி போன்றவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடெங்கும் ஆர்ப்பாட்டம். அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டுவர கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டு முன்னணி பாடகர்களையும் இணைந்து கொள்ளுமாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் அழைப்பு. பத்திரமுல்லையில் மக்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ள முற்பட்ட ஜனசேத பெருமுனவின் தலைவர் சீலரத்ன தேரர் ஆர்ப்பாட்டக்காரர்களால் விரட்டியடிப்பு. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கல்விசார் நடவடிக்கைகள் அனைத்தும் மறுகறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதனால் விடுதிகளில் தங்கியுள்ள மாணவர்களை வீடுகளுக்கு செல்லுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தலைமையில் இன்று காலை இடம்பெற்ற பீடாதிபதிகள் கூட்டத்தில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தற்போதைய நிலைமைகளினால் மாணவர்களின் நலன் கருதி உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் அனைத்து பீடங்களிலும் கல்வி நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதோடு பரீட்சை மற்றும் அத்தியாவசிய ஆய்வு நடவடிக்கைகளுக்குரிய மருத்துவ பீடத்தின் இறுதி வருட மாணவர்களுக்கு மாத்திரம் கற்றல் நடவடிக்கைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் மாணவர்களின் போக்குவரத்து ஏற்பாடுகளுக்கு அமைய விடுதிகளை விட்டு வெளியேறுவதற்கு போதிய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள மக்கள் நீதி கேட்டு நாடு முழுவதும் போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் தங்காலையில் உள்ள கார்ல்டன் இல்லம் தற்போது பதற்றமான சூழல் நிலவுகின்றது. அதன்படி கார்ல்டன் இல்லத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய பொதுமக்கள் போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் அந்த போராட்டம் தொடர்ந்தும் வலுவடைந்து வருகின்றது. போலீசார் இயன்றளவு தடைகளை உண்டாக்கினாலும் தடைகளை உடைத்துக் கொண்டு போராட்டக்காரர்கள் இல்லத்தினுள் நுழைக்க முற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினை பதவி விலகுமாறு கூறியே நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்கள் வலுவடைந்து வரும் சந்தர்ப்பத்தில் நேற்று இரவு அமைச்சரவை அமைச்சர்கள் அனைவரும் பதவி விலகினர். எனினும் ஜனாதிபதி பிரதமர் பதவி விலகாத நிலையில் அமைச்சரவையில் மாற்றம் கொண்டு வருவதாக தெரிவித்து கல்வி அமைச்சர் மற்றும் பெருந்திருக்கள் அமைச்சராக முன்னர் செயற்பட்டவர்களை மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் நிதியமைச்சராக இருந்து பெசில் ராஜபக்ச நீக்கப்பட்டு அவரது இடத்திற்கு அலிசப்ரி நியமிக்கப்பட்டுள்ளார். ஆனாலும் மக்கள் ஜனாதிபதி பதவி விலகும் வரை தமது போராட்டம் ஓயாது என தெரிவித்து தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்க முன்வருமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் சகல கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். பொருளாதார மற்றும் பூகோள ரீதியான சில பிரச்சனைகளே தற்போதைய நிலைக்கு காரணமாக அமைந்துள்ளதாகவும் மக்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் அமைச்சு பொறுப்புகளை ஏற்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கைகோர்க்குமாறும் ஜனாதிபதி விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலைமை இவ்வாறு இருக்க ஜனக பண்டார தென்னகோனின் இல்லமும் காலியில் அமைந்துள்ள ரமேஷ் பத்திரனவின் இல்லமும் முற்றுகையிடப்பட்டு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. அத்துடன் ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவின் மாத்திரை வீட்டிற்கு முன்பாக பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களால் அரசாங்கத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாகவே ராஜாங்க அமைச்சரின் வீட்டின் முன்னால் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மத்திய வங்கியின் புதிய ஆளுநராக மத்திய வங்கியின் முன்னாள் சிரேஷ்ட பிரதி ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்கு நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கும் அவரிடம் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இம்மாதம் 7ஆம் தேதி இலங்கை வரவுள்ள அவர் குறித்த பதவியினை பொறுப்பேற்பது தொடர்பில் உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்தியாவசியப் பொருட்களின் விலை அதிகரிப்பு, தட்டுப்பாடு மற்றும் பொருளாதார நெருக்கடி என்பவற்றை கண்டித்து பொகவந்தலாவ டின்சின் தகரில் இன்று பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 600க்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் பங்கு பெற்றிருந்த நிலையில் அரசாங்கம் உடனடியாக பதவி விலக வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் கோஷம் எழுப்பியதாக குறிப்பிடப்படுகிறது. இதன்போது போலீஸ் பாதுகாப்பு குறித்த பகுதிகளில் பலப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தற்போதைய அரசாங்கத்தை பதவி விலகுமாறு கோரி பவுனியாவில் இளைஞர்களினால் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மேலும் இன்று கொழும்பு கொட்டாவ மத்தேகுட பிரதேசத்தில் வீதியின் நடுவில் அமர்ந்து வயோதிபர் ஒருவர் தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். நடுவீதியில் அமர்ந்து தனது எதிர்ப்பை அரசாங்கத்திற்கு வெளியிட்ட அவர் இந்த அரசாங்கம் பதவி விலக வேண்டும் எனவும் கருத்துக்களை முன்வைத்துள்ளார். இதேவேளை கொழும்பை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தாமரை தடாகத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்ததுடன் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் குமார் சங்கக்காரவின் மனைவியும் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது அவர் கருத்து தெரிவிக்கையில் நாட்டின் இளைய பரம்பரைக்காக தான் வீதியில் இறங்கியிருப்பதாக தெரிவித்திருந்தார். தொடர்ந்து அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கொழும்பு பஞ்சிகாவத்தை பகுதியில் மக்கள் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தனர். இதன்போது மக்கள் வீதியில் டயர்களை போட்டு எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் குறித்த பகுதியில் பாரிய வாகன நெரிசல் உண்டானதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
கொழும்பு புறக்கோட்டை பிரதான வீதியில் அரசுக்கு எதிராக கோஷமிட்டவாறு தேசிய கொடிகளையும் ஏந்திய வண்ணம் மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிங்கள கலைஞர்கள் பத்திரமுள்ள தேத்த பூங்கா அருகில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். அதில் அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டுவர கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்ட பாடகர்களான இராஜ், பாத்தியா, சந்தோஷ் ஆகியோர் வாருங்கள் எங்களுடன் இணையுங்கள் என பதாதைகளை அவர்கள் ஏந்தியிருந்தனர். இதேவேளை கொட்டாவ பிரதேசத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களுடன் போலீஸ் அதிகாரி ஒருவர் இணைந்து போராட்டத்தினை வலிப்படுத்தியுள்ள காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. மக்கள் தொடர் போராட்டத்தினை தடுக்க வந்த போலீஸ் அதிகாரி அதற்கு ஆதரவு வழங்கி பொதுமக்களுடன் இணைந்துள்ளதுடன் மட்டுமல்லாமல் சீருடை அணிந்திருந்தாலும் நாங்கள் மக்களுடன் இருப்போம் என போலீஸ் அதிகாரி ஒலிபெருக்கியில் அறிவித்துள்ளார். போலீஸ் அதிகாரியை மக்கள் ஆரவாரம் செய்து கைகளை தட்டி பாராட்டியுள்ளாத நேரம் முப்படையினரும் தம்முடன் இணைந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராட முன்வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே நேரம் இன்று திங்கட்கிழமை பிறந்து ஒரு நாளான குழந்தை ஒன்று அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டத்தில் அவர்களின் பெற்றோருடன் இணைந்துள்ளமை அனைவரையும் பெரும் கவலையடைய வைத்துள்ளது. சிறந்த எதிர்காலத்தை பிள்ளைகளுக்கு வழங்கும் பொருட்டே இவ்வாறு பெற்றோர் தமது பிள்ளையுடன் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர். அதிருப்திக்கு உள்ளாகியுள்ள அரசாங்கத்தை நீக்கிவிட்டு இடைக்கால அரசாங்கத்தை அமைக்குமாறு விமல் வீரவன்ச ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். 11 அரசாங்க பங்காளிகளின் பிரதிநிதிகள் பங்கு பெற்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். மக்களுக்கு மோசமான அனுபவங்களை கொடுத்துள்ள இந்த ஆட்சியினை அகற்றி பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்துடன் இந்த நாட்டில் இடைக்கால அரசாங்கம் ஒன்று ஏற்படுத்துமாறு ஜனாதிபதியிடம் இன்று மீண்டும் வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை புதிய அமைச்சரவை புதுப்போத்தலில் உள்ள பழைய மது போன்றது என முன்னாள் அமைச்சர் உதய கம்பில தெரிவித்துள்ளார். புதிய அமைச்சரவை குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ள அவர், அத்தியாவசிய சேவைகளை மீளப் பெறுவதற்கும் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கும் அனைத்து கட்சிகளின் இடைக்கால அரசாங்கமே எமது கோரிக்கை. புதிய தலைவர்களை மக்களை தீர்மானிக்க வேண்டும் எனவும் இதை வேறு யாரும் முடிவு செய்யக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் எதிர்காலத்தில் எந்த ஒரு அரசாங்கத்திலும் அமைச்சு பதவிகளை பெறுவதில்லை என முன்னாள் பிரபல அமைச்சர்கள் மற்றும் ஒரு இராஜாங்க அமைச்சர் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர்களான பெசில் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, சமல் ராஜபக்ச மற்றும் இராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச ஆகியோர் தனிப்பட்ட முறையில் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. பத்திரமுல்லையில் இன்று இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ள முற்பட்டு ஜனசித்த பெருமுனவின் தலைவர் பத்திரமுல்லை சீலரத்ன தேரர் ஆத்திரமடைந்த ஆர்ப்பாட்டக்காரர்களால் விரட்டப்பட்டுள்ளார். பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு ஒற்றுமையினை வெளிப்படுத்தும் முகமாக குறித்த இடத்திற்கு வருகை தந்த போதே அவர் இவ்வாறு விரட்டப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் பொதுமக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆத்திரமடைந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் பெக்குவை பேச அனுமதிக்க மறுத்ததோடு அவரை அந்த பகுதியை விட்டு வெளியேறுமாறு கோரிக்கை விடுத்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்களால் வெளியேறுமாறு பலமுறை கோரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து பத்திரமுல்லை சீலரத்ன தேரர் ஆர்ப்பாட்டத்திலிருந்து வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இலங்கை செய்திகள் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி இரவு நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும்.